வரக்கூடிய வியாழக்கிழமை தான் காசா மக்களுக்கான கடைசி தேதி அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எரிபொருள் பற்றாக்குறையால் அங்கே இருக்கக்கூடிய 22க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மூடப்பட்டிருக்கு. அல் சிஃபா மருத்துவமனை கூட இனிமேல் அது மருத்துவமனையாக செயல்படாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டபிள்யூஹெச்ஓ கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. இங்கிலாண்டு ஆட்சி காலத்தில் இருந்து எகிப்து ஆட்சி காலம், இஸ்ரேலும் அந்த இடத்துல ஆட்சி பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அல் சிஃபா மருத்துவமனை பல கட்ட வளர்ச்சியை பெற்றது. அந்த மருத்துவமனைக்கு கீழே சுரங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையப்படுத்தி, ஹமாஸ் போராளிகளை அழிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை மையப்படுத்தி 21 போராளிகள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நின்று போராடினாங்க, அவங்கள நாங்கள் கொலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டு 3 நர்ஸுகளை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செவிலியர்களை கொலை செஞ்சுருக்காங்க, 32க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணம் அடைஞ்சிருக்கு, எரிபொருள் பற்றாக்குறை, இன்குபேட்டரில் வச்சு குழந்தைகளை பாதுகாக்க முடியாத நிலை, ஒரு நாளைக்கு 160க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காசாவில் மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கிறதுங்கிற செய்தி அபாயகரமான செய்தி. இது எல்லாத்தையும் தாண்டி வியாழக்கிழமையே உங்களுக்கான கடைசி நாள். ஒட்டுமொத்த காசாவும் இருளில் மூழ்கும். எந்த விதமான அக்சஸும் கிடையாது, ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இப்படி எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்கிற அறிவிப்பு வியாழக்கிழமையோடு உங்களுடைய வாழ்க்கை முடிகிறதுங்கிறது தான் உலக மக்களுக்கு காசா சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. காசாவில் இருக்கக்கூடிய அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லை பாலஸ்தீனத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில், அல் ஜசீரா வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தான் இந்த உண்மையான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைதி விரும்பக்கூடிய நபர்கள் காசா மக்களுக்காக கை நீட்டி உதவிக்கரம் நீட்ட யாரும் இல்லை. நெதன்யாகுவோ போர்க்குற்றவாளியாகவும் இனப்படுகொலையாகவும் நிறையா நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு. தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, எர்டோகன் சொல்லியிருக்காரு ஐசிசி கூடிய விரைவில் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகுது. இதெல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அவருடைய மனநிலை ரிலேட்டடான ஏகப்பட்ட விஷயங்கள் மீடியாக்களில் கசிஞ்சதுனால அவரை மாற்றிவிடலாம் அப்படின்னு ஜியோனிஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஐடியா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக இந்த குரலை பதிவு செய்கிறதுனால அமெரிக்காவினுடைய பேச்சையும் அவர் கேட்க மாட்டார். பாஸ்போர்ட் நமக்குங்க, போருக்கான இடைநிறுத்தம் தேவை அப்படிங்கிறத சொல்லியும் அவர் கேட்காததுனால அவருடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக அவரை பதவியிலிருந்து இறக்கிவிடலாம்னு சொல்லக்கூடிய பரிசீலனையை இஸ்ரேல் அரசு மறுத்திருக்கு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வார் கேபினட் மினிஸ்டர் பெனிகன்ஸ் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரை மாற்ற வேண்டிய தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தாக பதிவு செஞ்சுருக்காரு. ஃபாக்ஸ் நியூஸினுடைய கரஸ்பாண்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஈரானிய போராளிகள் ஏர்ஸ்ட்ரைக்கினால் அமெரிக்காவால் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி, தொடர்ந்து ஈரான், ஈராக், அதற்கு பிறகு சிரியா, லெபனான் உள்ளிட்ட ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே போர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. சிரியாலையும் ஈராக்லேயும் தொடர்ந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய விடுதலை அமைப்பு தொடர்ந்து அமெரிக்காவோட போரிட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா படையினர் இஸ்ரேலை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெஸ்ட் பேங்க் ஏரியா அண்ட் இஸ்ரேலுடைய தெற்கு பகுதிக்கு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் டைரக்டாக வான்வெளி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏமனில் இருந்து. இப்படி மும்முனை தாக்குதலை இஸ்ரேலும் இருமுனை தாக்குதலை அமெரிக்காவும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்குங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. இந்த விஷயத்தை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர் லாய்ட் ஆஸ்டின் செய்தியாளர்களுக்கு செய்தியாக பதிவிட்டு இருக்கிறார். டபிள்யூஹெச்ஓனுடைய அறிவிப்புங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான அறிவிப்பு. அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் இனிமேல் அது ஹாஸ்பிட்டலாகவே செயல்படாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அப்படின்னா இஸ்ரேல் தாக்குவதற்கான வாய்ப்பை வந்து டபிள்யூஹெச்ஓ ஏற்படுத்தி கொடுக்குதாங்கிற கேள்விகள் நமக்குள்ளே பிறக்குது. இந்த கேள்விகள் எதுங்கிருந்து வருது அப்படின்னா, நேற்று வரைக்கும் அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டபிள்யூஹெச்ஓ இன்னையிலிருந்து அது ஹாஸ்பிட்டலாக செயல்படாதுன்னு அறிவிச்சாங்கன்னா, நாளைய தினம் வந்து நெதன்யாகுவ ஒரு இன்டர்நேஷ்னல் கிரைம் கோர்ட்டில் குற்றவாளியாக நிற்பாட்டி வச்சு வாதிடும்போது, முதல் நாள் வந்து அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து ஹாஸ்பிட்டலே கிடையாதுன்னு அறிவிச்சாங்க, அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து தன்னுடைய தரப்பு வாதங்களை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த பில்டிங்கையும் காலி பண்ணிவிட்டு 10,000 மேற்பட்ட மக்களை கொலை செஞ்சால் கூட அது ஹாஸ்பிட்டல் மேலே நாங்கள் அட்டாக் நடத்தல, சிவிலியனை வெளியே போக சொன்னோம், அவங்க போகாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி பின்னால் இருக்கக்கூடிய
விஷயங்களையும் யோசித்து செய்யும்போது அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஏன்னா காரணம் வந்து நோயாளிகள், குழந்தைகள், பெண்கள், எல்லாருமே வயதானவர்கள் எல்லாருமே இருக்காங்க அந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில். ஸோ டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் கொடுக்கும்போது அது போர் சம்பந்தமான நடவடிக்கைகளில் இப்போது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யார் எந்த நபர் மீது கண் இருக்கிறதோ அந்த நபர் வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், அந்த நபர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதை போல் டபிள்யூஹெச்ஓ செயல்படுவதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் அல்லங்கிறத ஒரு ஜேர்னலிஸ்ட் வியூவிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது, சொல்ல முடியுது. அராப் கண்ட்ரீஸினுடைய மீட்டிங் அப்படிங்கிறது நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா இருக்குது அப்படின்னு, எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறத ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் உசாமா அவர்கள் கருத்தாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு இது போதுமான அளவாக இல்லை, அராபு கண்ட்ரீஸினுடைய அந்த தீர்மானங்கள் எதுவுமே ஒரு நிரந்தர தீர்வை நோக்கியும் மக்களுக்கு பாலஸ்தீன மக்களுக்கான போர் நிறுத்தத்துக்கான வழிவகை செய்யக்கூடிய விஷயங்களாகவும் பார்க்க முடியலங்கிறத வருத்தமாக பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க போரில். அவங்க எல்லாத்துக்குமே வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த ஏஷியன் காண்டினென்ட்லேயும் நீலம் மற்றும் வெள்ளை கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய வருத்தங்களை மட்டுமே ஐக்கிய நாடுகள் சபையால் பதிவு செய்ய முடிகிறது என்றால் அந்த அவை எதற்காக அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் எழுந்துக்கிட்டு இருக்கு. காசாவினுடைய மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளராக இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. ஒய்நெட் அப்படிங்கிற அந்த நியூஸினுடைய பிளாட்ஃபார்ம் சைடில் இருந்து த குவார்ட்னெட் அப்படிங்கிற அந்த ஒரு குழுவுக்கு ஏற்கனவே அவர் வந்து தூதுவராக இருந்தார். அந்த குவார்ட்னெட் அப்படிங்கிற அந்த அமைப்பை பொறுத்தளவில் மத்திய கிழக்குக்கான தூதராக அவர் இருந்தார் 2007. அமெரிக்கா, யூரோப் யூனியன், ரஷ்யா, ஐக்கிய நாடுகள் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்தது தான் அந்த அமைப்பு. அதுலேருந்து 2015 அவர் வெளியில் வந்தார்னு நினைக்கிறேன் பிடிக்காமல். ஏன்னா இவர் ரொம்ப இவரோட ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப வேறு லெவலில் இருக்கும், இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர். அவர்கிட்ட வந்து இந்த இஸ்ரேல் வந்து இந்த போருக்கான நீங்கள் தூதுவராக வர முடியுமா அப்படிங்கிற க்வெஸ்சனை வந்து எழுப்பியிருக்காங்க, ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. இந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து அவர் சைடில் எதுவும் ரிப்ளை கொடுக்கல அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இன்னும் வந்து இஸ்ரேலுக்கான அந்த காசாவினுடைய மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளராக அவர் நியமிக்கப்படலாம் தான் சொல்கிறாங்களே தவிர நியமிக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான செய்தியும் வெளிவரலை. பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்காட்லாண்டினுடைய சிஎம் அம்சா யூசிஃப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அப்புறம் போரில் வந்து இவ்வளவு தூரம் அவங்க காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் எக்ஸ் இணையதளத்தில் இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட நிறையா வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து குழந்தைகளுடைய அந்த மரணங்களும் கழிவு நீர் அந்த காவாய் போக முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஏகப்பட்ட வீடியோஸ்கள் வந்து பதிவாகிட்டு இருந்தது. கழிவு நீர் தொட்டிகள் எல்லாமே அடித்து உடைக்கப்பட்டிருக்கு, குடிநீர் தொட்டிகள் எல்லாம் உடைச்சி உடைக்கப்பட்ட வீடியோஸ், மனித கேடயமாக வந்து பாலஸ்தீனியர்களை பயன்படுத்துகிற மாதிரியான வீடியோஸ், இப்படி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து மனதை உருக்கக்கூடிய வகையில் எக்ஸ் இணையதளத்தில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுது. அதை எதையுமே காட்சிப்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட கம்யூனிட்டி கைடன்ஸ் உள்ளிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. பட் எக்ஸ் இணையதளத்தில் அந்த வீடியோக்கள் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வுகளாகவும் இரத்தக்கரை படிந்த காசாவினுடைய அந்த மூச்சுக்காத்துக்குள்ள அந்த வாடை ரத்த வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது உணர்வு வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அதை உணர்ந்து பார்க்கும்போது தான் புரியுமே தவிர வெறுமன வாய் சொல்லில் அதை புரிய வைக்கிறது சாத்தியம் இல்லை. பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடத்தில் போலீஸார் மென்மையான போக்கை கையாளுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயத்தை ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து பதிவிட்டிருக்கார். அவர் யாருன்னா யூகேவினுடைய லண்டனுடைய உள்துறை செயலர் சுயல்லா பிராவர்மேன் அப்படிங்கிற அந்த லேடி. அவங்க ஒரு வார்த்தையை மையப்படுத்தியிருக்காங்க, ரிஷிசுனாக்கினுடைய அமைச்சரவையில் அவங்க ஒன் ஆஃப் த மெம்பர். அவங்க இந்த பாலஸ்தீன ஆதரவாளர்களை ரொம்ப மென்மையான போக்காக நீங்கள் கையாளுறீங்க, போலீஸாரெலாம் வந்து அவங்கள ஏதோ வந்து அவங்க செய்கிறது சரிங்கிற மாதிரியே போலீஸ்காரங்கள்லாம் நடந்துக்கிட்டாங்க. அந்த போராட்டத்தை இந்த லண்டன் அரசு வந்து லண்டன் அரசு மட்டும் கிடையாது இங்கிலாந்து அரசு ஆதரிக்குதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. உடனே ரிஷி சுனக்கு பயங்கர கோபம்,
ஃபேவரட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நீங்கள் பேசியிருக்கீங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் செயல்படலைன்னு சொல்லி அந்த பேசின நபருடைய பதவியவே தூக்கிட்டார். அவர் அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டாருங்கிற செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அல் மயாதீன் அப்படிங்கிற அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருக்குது. அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டு. ஏற்கனவே அல்ஜசீராவை பேன் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஷுலாமி கர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கிறதா இஸ்ரேலிருந்து ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. தொடர்ந்து தொலைத்தொடர்பை முடக்கியிருக்காங்க, தொலைத்தொடர்பு சேவையை வழங்கக்கூடிய தொலைக்காட்சிகளை முடக்கிறாங்க, ரேடியோஸும் முடக்கியிருக்காங்க. மக்களையும் முடக்கி அடிமைப்படுத்தக்கூடிய வேலையையும் அவங்களை நாடு கடத்தக்கூடிய வேலையும் செய்கிறாங்க. இது எல்லாமே வந்து கணக்கில் எழுதி வைக்கப்பட்டு நிச்சயமாக அதற்கான பதில் அப்படிங்கிறது இந்த இயற்கையால் கண்டிப்பாக கொடுக்கப்படும்ங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வாக இருக்குது. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நாலு பக்கமுமே இஸ்ரேல் இராணுவம் சுற்றி கமாண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்ஷிஃபாவினுடைய ஒட்டு மொத்தமாக வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி ஒரு நூற்றாண்டு கால கட்டிடம் வந்து கூடிய விரைவில் வந்து கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அபக் அப்படிங்கிற அதனுடைய கூட்டம் ஒன்று நடந்திருக்கு, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடும்பாங்க, அது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடந்திருக்கு. அதில் அது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து ஒன்று ரெண்டு மக்கள் எழுச்சி போராட்டமாக இந்த பாலஸ்தீன மக்களுக்காக உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று ரெண்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்களுடைய தாய் நிலத்தை மீட்பதற்காக தானே அவங்க போராடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி குரல் எழுப்புகிறாங்க. குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் நோயாளிகளும் உங்களுடைய கண்ணில் படவில்லையா, இதுக்கு பேர் போர் கிடையாது, இது மனிதாபிமானமற்ற போர் குற்றம் இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பதிவாக்கி கொண்டிருக்கிறது மக்களுடைய மனதில். ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சிகளை காப்பாற்றிக்கணும், தங்களுடைய அரசாங்கத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வாய் மூடி மௌன விரதம் இருக்கிறாங்க. லண்டனை தொடர்ந்து பிரான்ஸ்லையும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. இதில் 180,000 மக்கள் ஒன்று குவிந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 2005 தொடக்கத்தில் வந்து பிரான்ஸில் இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடந்ததாகவும் அதற்கு பிறகு ஒரு பெரிய மக்கள் கிளர்ச்சி அடைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறது. இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய போராட்டமாக பிரான்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் கருதுகிறாங்க. கத்தாருடைய தலைவர் எமிருக்கு வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் தொடர்பாக ஒரு அவசர ஆலோசனை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கோசியேஷனும் வச்சுருக்காரு. கத்தாருடைய எமீர் வந்து தொடர்ந்து அவர் தான் வந்து கத்தாருடைய நிர்வாகம் தான் அந்த அல்ஜசீராவினுடைய ஓனர். அவங்க வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப காட்டமாக செய்திகளை பதிவிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டது. அல்ஜசீரா செய்தி நிறுவனம் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த பிளாட்ஃபார்மை ஒன்று உருவாக்கி வச்சுருக்கு. காசாலையும் பாலஸ்தீனத்துலேயும் இஸ்ரேல்லையும் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தரக்கூடிய செய்திகள் வந்து நம்பகத்தன்மை உடைய செய்திகளாக இருக்கிறது. மற்றவங்க எல்லாமே இந்த டெல்லவீவு அப்படிங்கிற மாதிரியான பாதுகாப்பான இடத்துல இருந்துட்டு இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை மட்டுமே கொடுத்து எப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து என்னென்னா கொடுக்கக்கூடிய செய்திகளை மட்டுமே அப்படியே வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. அது அரசுக்கு ஆதரவான செய்திகள் மட்டுமே அந்த இடத்துல பப்ளிஷ் ஆகும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் வேலை பார்க்கக்கூடியவங்க. ஸோ அந்த போஸ்ட்மேன் வேலையை பார்க்கக்கூடியவங்க மட்டும்தான் இஸ்ரேலில் வந்து ரிப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. ஆனால் காசாலையும் பாலஸ்தீனத்துலேயும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே தன்னுடைய குடும்பத்தோடு எப்போ சாக போகிறோன்னு தெரியாது. ஆனால் கடைசி நொடி இருக்கும் வரை மக்களுக்கு உண்மையான செய்திகளை சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நொடி சுட்டு வீழ்த்தப்படும் வரை உண்மையான செய்தியை சொல்லிட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய செய்தியாளர்கள் அங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நூற்றாண்டினுடைய சிறந்த விருதுகள் கொடுக்கறது கூட அந்த விருதுக்கான பெருமையாக தான் பார்க்கப்படுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு அப்பழுக்கற்ற பணி. அதுக்கு பேர் தான் மனித அபிமானம். அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை உண்மையாக உலகத்துக்கு சொல்லணும்ல, அதுதான் பெரிய விஷயம். அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இறுதி அஞ்சலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் பதிவு செய்யணும். அதே நேரத்தில்
மீண்டு அவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீனிக்ஸ் விருது கொடுத்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய எதிர்பார்ப்பு. அதை கொடுக்கறதுக்கு தகுதியான நபர்கள் இந்த உலகத்தில் எந்த ஆட்சியாளர்களுமே இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு பத்திரிகையாளர்களுக்கே அவார்டு கொடுத்துக்க வேண்டியதான். இல்லை பாலஸ்தீனத்திலேயோ காசாலேயோ பாதிக்கப்பட்ட மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த விருது கொடுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் அந்த பாலஸ்தீன மக்களில் யாராவது ஒருத்தவங்க மிச்சம் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ரொம்ப வருந்தத்தக்க வகையில் வந்து பாலஸ்தீனம் மற்றும் காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய செய்திகளை கேட்கும்போது மனதை போட்டு வாட்டுகிறது. இதை பற்றி நம்ம வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. கிடைக்கக்கூடிய செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ அந்த வகையில் அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்வோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.